தமிழகத்தில் கருத்து திணிப்புகளை புறக்கணித்து மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றும் என தெலங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தெலங்கானா முன்னாள் ஆளுநரும் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் தனது பிறந்த நாளையொட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் தமது தந்தை குமரி அனந்தனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நாட்டிற்கு நல்ல திட்டங்களை அளித்ததற்காக மக்கள் பாஜகவிற்கு வாக்களித்துள்ளதாக குறிப்பிட்டார். திராவிட மாடல் தோல்வியடைந்துள்ளதற்கு வேங்கை வயல் பிரச்சனையே உதாரணம் என்றும் கூறினார். தமிழகம் வந்து ஒரு திராவிட மாயையிலிருந்து திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்றாங்க. ஆனா இந்த திராவிட மாடல் எவ்வளவு தோல்வி அடைஞ்சிருக்கிறது என்பதை மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள். மக்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சியை வரவேற்க தயாராகி விட்டார்கள் என்பதுதான். தமிழகத்தில் உள்ள கருத்து கணிப்புகளை விட நாம் இன்னும் அதிகமாக இடங்கள் பெறுவோம் என்பது எனது நம்பிக்கை. அதிகமான சதவீதம் பெறுவோம் என்பது நம்பிக்கை. இது ஒரு ஆரம்பம் தானே. ஒரு தேசிய கட்சிக்கு தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு தாக்கம் ஏற்படுத்தப்பட்டிருப்பது அரசியல் ரீதியாக வரவேற்கத்தக்கது. ஆனாலும் அதனால தான் நான் இதுக்கு முன்னால் திராவிட மாடல் என்று திராவிட மாயையுடன் சில தவறுகள் நடைபெறுகிறது, அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள்.